கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராக இயேசுவை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. மேலானவைகள் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். ரோமர் 12-ம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கொடுக்கும் மிக அருமையான ஒரு அன்பின் அழைப்பு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கு நாம் முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்வது எப்படி என்றால், நமது உடலை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக, ஜீவ பலியாக, நீதியின் பலியாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாய் பிதாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை மீட்க நம் ஆண்டவராய் இயேசு தன்னைத்தானே ஜீவ பலியாய், நித்திய பலியாய், அன்பின் பலியாய், மீட்பின் பலியாய் அவர் சிலுவையிலே கொடுத்தார் அல்லவா? இதுவே உண்மையான புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆராதனை என்பது வெறும் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதல்ல, அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருப்பதல்ல, நம்மை நாம் முழுவதுமாக தேவனுக்கு ஜீவ பலியாய் அர்ப்பணித்து விடுவது. நம்மை நாம் இயேசுவை போல நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் அவருடைய திட்டங்களை நமது வாழ்வில் நிறைவேற்றி முடிப்பார். தேவனுடைய இரக்கம் எத்தனை பெரியது! பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் என்று செயல்பட்ட தேவன், உலக மீட்புக்காக ஆண்டவர் இயேசு தன்னை ஜீவ பலியாய் கொடுத்ததின் விளைவு இன்றைக்கு எத்தனை பாவிகளும் அநியாயக்காரர்களும் துரோகிகளும் துன்மார்க்கர்களை உடனுக்குடனே தேவன் பழிவாங்கவே இல்லை. அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்தவண்டை வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் அவருடைய இரக்கம். இந்த கொள்ளை நோயான கொரோனா, ஒமிக்ரான், இன்னும் வரக்கூடிய புதிய புதிய கொள்ளை நோய்களிலும் கூட இந்த உலக மக்களான நம்மை தேவன் தப்புவித்தாரே, அதுதான் அவருடைய இரக்கம். நாம் அவருக்கு விரோதிகளாக ஒரு காலத்தில் செயல்பட்டவர்கள். ஆனால் பாவிகளாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நித்திய அன்பினாலே உயிரை கொடுத்து மீட்டு கொண்டாரே, அதுதான் அவருடைய இரக்கம். இத்தனை பெரிய இரக்கமுள்ள தேவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டுமாம் தெரியுமா? நம்மை உயிருள்ள பலியாக, உண்மை பலியாக, நீதியின் பலியாக, சமாதான பலியாக, தேவ சித்தத்தை செய்யும் பலியாக நம்மை தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, எத்தனை மகா பெரிய இரக்கம்! பாவிகளை மீட்க உம்மையே உமது குமாரன் இயேசுவாக மீட்பின் பலியாக, நித்திய பலியாக சிலுவையிலே கொடுக்க வைத்தீர். உமக்கு கோடி நன்றி. உம்முடைய மகா பெரிய இரக்கம் உலகம் முழுவதும் இன்றைக்கு எவ்வளவோ பாவத்தில் நிலைத்திருந்தாலும், இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும் கூட உலகமே அழியாமல் நீர் காத்து கொண்டு வந்திருக்கிறீர், எல்லோரும் மனம் திரும்புவதற்காக. உம்முடைய இரக்கத்துக்கு கோடி நன்றி. உம்மோடு நாங்கள் என்றைக்கும் ஆண்டவரே நித்திய அன்பில் இணைந்திருக்க, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களை ஜீவ பலியாய், உயிருள்ள பலியாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உமக்கு கோடி நன்றி. இயேசுவின் முகத்தை பார்த்து எங்கள் எல்லாரையுமாய் கழுவி சுத்திகரியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.